வணக்கம், நான் அருணா. இது உங்களுக்கு அக்கன் சேனல். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூசேஜ் ஆஃப் லெட்டு தான். லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் பார்த்துருந்தோம் இல்லையா, அதோட கண்டினியூஷன் தான் அது. பார்ட் டூ, இன்னைக்கு யூசேஜ் ஆஃப் லெட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுலேயுமே வந்துட்டு இதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சாதாரணமாக சொல்லுவாங்க தெரியுமா, எங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு என்னை வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணிட்டாங்க, அவன் அந்த விஷயத்த வந்து என்கிட்ட வந்துட்டு எனக்கு வந்து தெரியப்படுத்திட்டான், அந்த ஃபோட்டோவை பார்க்குறதுக்கு அவன் வந்து என்னை வந்துட்டு அலோவ் பண்ணான் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா. அதாவது சப்ஜெக்டை யூஸ் பண்ணி லெட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, வெறும் லெட்டை யூஸ் பண்ணியே ஸ்டார்ட் பண்ண சென்டென்சஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். லெட்டிம் ரிலாக்ஸ், லெட்டர் ஸ்லீப் அப்படிங்கிற மாதிரி, லெட்டிம் இன், அதே மாதிரியே நம்ம பார்த்துருப்போம். இனிஷியல் லெவலில் ஸ்டார்டிங்லேயே லெட்டு வந்திருக்கும், அதுக்கு முன்னாடி வேறு எந்த விதமான சப்ஜெக்டும் இருக்காது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம லெட்டு எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார்முலா பார்த்துக்கோங்க, சப்ஜெக்ட் ப்ளஸ் அதுக்கப்புறமா அந்த ஓல்டு ஃபார்முலா அதே தான், லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ரோனோம். உங்களுக்கு இப்போ ஆப்ஜெக்ட் ப்ரோனோம் அப்படின்னா என்னன்னு நல்லாவே தெரியும். தென் பி ஒன் ஓப், பி ஒன் ஓப்னா நமக்கு தெரியும் இல்லையா, ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப், தென் ரிமைனிங் செட் ஆஃப் சென்டென்ஸ், இதுதான் ஃபார்முலா. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம எல்லா சென்டென்சஸுமே நாம இப்போ பார்க்க போகிறோம். சென்டென்சஸை பார்த்துட்டு இந்த ஃபார்முலா அப்ளை ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். My parents let me go there. My parents let me go there. அப்படின்னா என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னை வந்து அங்கே போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல மை பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்டா, தென் லெட்டை யூஸ் பண்ணியிருக்கோமா, மீ அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனும், தென் அதுக்கப்புறமா ஒரு வி1 வெர்ப் வந்திருக்கு, கோ அப்படிங்கிற ஒரு வி1 வெர்ப் வந்திருக்கா. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ அப்படியே இந்த ஃபார்முலா அப்ளை ஆகுதுதான், என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னை வந்து அங்கே போகிறதுக்கு என்னை வந்துட்டு அலோவ் பண்ணாங்க, என்ன அங்கே என் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு போக விட்டாங்க அப்படின்னு இருக்கும். நம்ம இது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மை பேரண்ட்ஸ் லெட் மீ கோ தேர், அவ்வளோதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஹீ லெட் மீ நோ. ஹீ லெட் மீ நோ அப்படின்னா அவன் எனக்கு தெரியப்படுத்தினான் அப்படின்னு அர்த்தம். அவன் எனக்கு தெரியப்படுத்திட்டான், அந்த பிரச்சனையை பற்றி அவன் வந்து என்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டான். நம்ம சொல்லுவோம்ல, அந்த பிரச்சனை வந்து எனக்கு என்னன்னே தெரியாது, அதுக்கப்புறமா எனக்கு அந்த ப்ராப்ளம் பற்றி அவன் என்கிட்ட வந்து தெரியப்படுத்திட்டான் அப்படின்னு. இப்போது இன்னும் சென்டென்ஸ் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்களேன், ஹி லெட் மீ நோ த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் பற்றி அவன் எனக்கு தெரியப்படுத்தினான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், லெட்டை யூஸ் பண்ணியாச்சு, ஆப்ஜெக்ட் ப்ரோனோம், தென் வி ஒன் ஓ, ஓகேவா, ஃபார்முலா அப்ளை ஆகுதா. அடுத்து பாருங்கள், அவள் வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து என்னை பார்க்குறதுக்கு வந்துட்டு விட்டுட்டா. ஷீ லெட் மீ லுக் அட் த ஃபோட்டோஸ், அவள் என்னை அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு விட்டா. தட் மீன்ஸ் என்னென்னா அலோவ் பண்ணா அப்படின்னு அர்த்தம். ஷீ லெட் மீ லுக் அட் த ஃபோட்டோஸ், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா, லெட்டுக்கு பதிலாக அலோ அப்படிங்கிறது கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் அலோ யூஸ் பண்ணால் டூ அப்படிங்கிற ஒரு இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்ல. இதுக்கு நம்ம அலோ யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம், ஷீ அலோ மீ டு look at the photos, அவ்வளோதான். She allow me to look at the photos, that's it, அவ்வளோதான். Then அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, my father let her make the decision, my father let her make the decision, என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து அந்த முடிவை வந்து அவளையே எடுத்துக்க சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா வந்து முடிவு எடுத்துக்கிற அந்த உரிமையை வந்து அவகிட்டே கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் தெரியுமா, அதுதான் மை ஃபாதர் லெட் ஹர் மேக் த டிசிஷன் அப்படின்னா, முடிவை வந்து அவளையே எடுத்துக்க சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா வந்து எடுத்துக்க விட்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ண சென்டென்சஸ் எல்லாமே. ஸோ இதே மாதிரி சென்டென்சஸும் நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பேசுவோம் தெரியுமா. நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், சப்ஜெக்டுக்கு அப்புறமா லெட்டர் யூஸ் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், உங்களுக்கு எவ்வளோ சென்டென்சஸ் வேணுமோ நீங்கள் இதை பேஸ் பண்ணியே நீங்கள் நிறைய மேக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, இதுலேயே வந்து நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதுலேயே நெகட்டிவ் ஃபார்ம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட் நாட் அதை யூஸ் பண்ணோம், டிட் நாட், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெட், தென் ஆப்ஜெக்ட் போனோம், தென் பி ஒன் ஓ, அவ்வளோதான். இதை மட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப லெங்க்தியாக இருக்குது அப்படிலாம் நினச்சிக்காதீங்க, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து டிட் நாட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் மட்டும் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதோடைய கண்ட்ராக்ஷன் ஃபார்ம் டிடின்ட், டின்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மை பேரண்ட்ஸ் டிட் நாட் லெட் மீ கோ தர், மை பேரண்ட்ஸ் டிட் நாட் லெட் மீ கோ தர் அப்படின்னா, அங்கே போகிறதுக்கு என் பேரண்ட்ஸ் வந்து என்னை வந்து அலோவ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம்.
மை பேரண்ட்ஸ் டிடன்ட் லெட் மீ கோ தர்னா அங்கே போகிறதுக்கு என் பேரண்ட்ஸ் என்ன அலோவ் பண்ணல. ஸோ மை பேரண்ட்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கா, தென் டிட் நாட் யூஸ் பண்ணிட்டோமா, தென் லெட், தென் ஆப்ஜெக்ட் ப்ரோனோ, தென் வி ஒன் ஓ, தென் ரிமைனிங் செட் ஆஃப் சென்டென்ஸ், அவ்வளோதான். ஜஸ்ட் நிதானமாக இந்த ஃபார்முலாவை மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சென்டென்ஸில் இந்த ஃபார்முலா கரெக்டாக அப்ளை ஆகுதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். இது ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு மைண்டில் வச்சுக்கணுங்கிறது எதுவுமே கிடையாது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஹி டிட் நாட் லெட் மீ நோ த ப்ராப்ளம், அந்த பிரச்சனையை பற்றி அவன் வந்து எனக்கு வந்து எதுவுமே தெரியப்படுத்தலை அப்படின்னு அர்த்தம். ஹி லெட் மீ நோ அப்படின்னா அவன் எனக்கு தெரியப்படுத்தினான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அப்படி அதோடைய நெகட்டிவ் ஃபார்ம் அவ்வளோதான். ஹி டிட் நாட் லெட் மீ நோ த ப்ராப்ளம் அப்படின்னா அந்த பிரச்சனையை பற்றி அவன் வந்து எனக்கு எதுவுமே தெரியப்படுத்தலை அப்படின்னு அர்த்தம். இதுவும் அதே மாதிரி இந்த ஃபார்முலா தான், சப்ஜெக்ட் டிட் நாட், லெட், ஆப்ஜெக்ட் ப்ரோனோம், வி ஒன் ஓ, தென் ரிமைனிங் செட் ஆஃப் சென்டென்ஸ். அடுத்து பாருங்க, ஷி டிட் நாட் லெட் மீ லுக் அட் த ஃபோட்டோஸ், ஷி டிட் நாட் லெட் மீ லுக் அட் த ஃபோட்டோஸ் அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கறதுக்கு அவள் வந்து என்ன அலோவ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். தென் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, மை ஃபாதர் டிட் நாட் லெட் ஹர் மேக் த டிசிஷன், மை ஃபாதர் டிட் நாட் லெட் ஹர் மேக் த டிசிஷன் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து அவளை முடிவை எடுத்துக்கிறதுக்கு முடிவை வந்து அவளையே எடுத்துக்கிறதுக்கு எங்கள் அப்பா வந்துட்டு அலோவ் பண்ணலை, விடலை அப்படின்னு அர்த்தம். அவளாவே அந்த முடிவை எடுத்துக்கிறதுக்கு எங்கள் அப்பா விடலை அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். மை ஃபாதர் டிட் நாட் அலோ ஹர் மேக் த டிசிஷன். இதே இந்த இடத்துல லெட்டு யூஸ் பண்ணாமல் அலோ யூஸ் பண்ணால் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, மை ஃபாதர் டிட் நாட் அலோ ஹர் டு மேக் த டிசிஷன், அவ்வளோதான். ஓகேவா, தட்ஸ் இட், அவ்வளோதான். அடுத்து இன்னும் வந்துட்டு லெட்டஸ் அப்படின்னு நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஸ்போக்கனில், அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேசலாங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், அடுத்து யூசேஜ் ஆஃப் லெட்டஸ். இந்த லெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா லெட்டஸ், லெட்டஸை தான் வந்துட்டு ஷார்ட்டாக வந்து லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் அப்படின்னா லெட்டஸ் அப்படின்னு தான் அர்த்தம். இதோடைய கன்ட்ராக்ஷன் ஃபார்ம் தான் லெட்ஸ். இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, லெட்டஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா, லெட்ஸ் பிளஸ் வி ஒன் வெர்ப், அதாவது லெட்டஸ் பிளஸ் வி ஒன் வெர்ப், அவ்வளோதான். சாதாரணமாக நம்ம சொல்லுவோம்ல, நம்ம வந்து ஒரு வாக் போகலாம், நம்ம ஏதாவது நம்ம செய்யலாம், சம்திங் நம்ம ஏதாவது நம்ம கொஞ்சம் செய்வோம், ஓகே நம்ம எல்லாத்தையுமே மறந்துடலாம் அப்படியெல்லாம் நம்ம பேசுவோம் தெரியுமா. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த லெட்டஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த லெட்டஸ் அப்படிங்கிறத எப்போதுமே பார்த்தீங்கன்னா சிங்குலருக்கு வராது, ப்ளூரல் ஃபார்ம் தான் வரும். நாம் அப்படி பேசும்போது அந்த சென்டென்ஸில் நம்மளையும் உள்ளடக்கி தான் நம்ம பேசுவோம், நம்மளும் வந்துட்டு அந்த பேசுகிற சென்டென்ஸுக்கு நாமளும் வந்து உட்பட்டு தான் வருவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், லெட்டஸ் வாக், லெட்டஸ் வாக்னா ஓகே நம்ம கொஞ்ச நேரம் நம்ம வந்துட்டு நடக்கலாம், லெட்டஸ் வாக் ஃபார் யுவர் வைல், லெட்டஸ் வாக் ஃபார் யுவர் வைல், நம்ம கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நேரம் நம்ம வந்துட்டு நடக்கலாம். ஸோ இங்கே லெட்டஸ் வாக் அப்படின்னா நம்ம நடக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நாம அப்படிங்கும்போது நம்மளையும் சேர்த்து தான் நாம் பேசுகிறோம். இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா லெட்ஸ் வாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் வாக் அப்படின்னாலும் லெட்டஸ் வாக் அப்படின்னாலுமே ஒன்று தான். இந்த இடத்துல லெட்ஸ் அப்படிங்கிறது கன்ட்ராக்ஷன். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா லெட் அஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, லெட்ஸ் டூ சம்திங், லெட்ஸ் டூ சம்திங் அப்படின்னா நம்ம ஏதாவது செய்யலாம், லெட்ஸ் டூ சம்திங், நம்ம ஏதாவது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, ஓகே நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுவோம், நம்ம எல்லா விஷயமுமே எல்லா ப்ராப்ளத்தையுமே நம்ம வந்துட்டு மறந்துடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா நிறைய. ஸோ நாம் நம்மளையும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். ஒரு சம் செட் ஆஃப் பீப்புள், அதாவது மோர் தென் ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெண்டு மூணு நபர்களாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஏழு எட்டு நபர்களாகவும் இருக்கலாம். ஸோ ப்ளூரல் ஃபார்மில் தான் வரும், லெட்ஸ் ஃபர்கட் ஆல் த இஷ்யூ, ஆர் லெட்ஸ், லெட்ஸ் ஃபர்கட் ஆல் த இஷ்யூ. என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே மறந்துடலாம், அப்படி மறந்துடலாம், மறந்துடுவோம், ரெண்டுமே ரெண்டு மீனிங்குமே வரும். நம்ம எல்லா விஷயத்தையுமே மறந்துடுவோம், நம்ம எல்லா விஷயத்தையுமே மறந்துடலாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, லெட்டஸ் கோ, லெட்டஸ் கோனா ஓகே நம்ம போகலாம், லெட்டஸ் கோ நம்ம போகலாம் அப்படின்னு. அடுத்து பாருங்க, லெட்டஸ் வெயிட் அண்ட் சி வாட் வில் ஹேப்பன், ஓகே லெட்டஸ் வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லுவோம்ல, ஓகே பார்க்கலாம் என்ன நடக்குன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுதான் லெட்டஸ் வெயிட் அண்ட் சி வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, லெட்டஸ்க்கு பக்கத்துல வி ஒன் ஓ, லெட்டஸ்க்கு பக்கத்துல வி ஒன் ஓ வந்திருக்கா, லெட்டஸ்க்கு பக்கத்துல வி ஒன் ஓ வந்திருக்கா, இதுதான் ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, அது லெட்டஸ் பிளஸ் வி ஒன் ஓ அவ்வளோதான். தென் ரிமைனிங் செட் ஆஃப் சென்டென்ஸ், நாம வந்துட்டு சென்டென்ஸை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். லெட்டஸ் வி ஒன் ஓ வந்திருக்கா, லெட்டஸ் வி ஒன் ஓ அவ்வளோதான்.
அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதுலயே நம்ம எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுங்கறத பாப்போம். பாருங்க லெட்டர்ஸ்ல நாட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேசலாம் அப்படிங்கறத பாப்போம். ஃபார்முலா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் பிளஸ் நாட் வி ஒன் வெர்ப் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். லெட்டர்ஸ் பிளஸ் வி ஒன் வெர்ப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இதோட நெகட்டிவ் ஃபார்ம் என்னன்னா ஒரு நாட் மட்டும் சேர்த்துக்கணும். லெட்டர்ஸ் பிளஸ் நாட் பிளஸ் வி ஒன் வெர்ப் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, லெட்டஸ் நாட் வேஸ்ட் அவர் டைம். நம்ம நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் முன்னாடியே இப்பதான் சொன்னேன், லெட்டஸ் அப்படின்னு வரும்போது அது நம்மளையும் சேர்த்துதான், நம்மளையும் சேர்த்துதான் நம்ம அந்த சென்டென்ஸை வந்துட்டு பேசுறோம் அப்படின்னு. இப்ப லெட்டஸ் நாட் வேஸ்ட் அவர் டைம்னா இப்ப நம்மளையும் சேர்த்துதான், லெட்டஸ் நாட் நம்ம வந்து நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ லெட்டஸ் ஆர் லெட்ஸ் நாட் தன் வி ஒன் போ. ஓகேவா, அடுத்து பாருங்க, லெட் இஸ் நாட் கெட் டூ மச் எக்ஸைட்டட். நம்ம ரொம்ப நம்ம ஒன்றும் எக்ஸைட் ஆகிக்க வேண்டாம் இந்த விஷயத்துக்காக, நம்மளாம் ஒன்றும் ரொம்பலாம் ஒன்றும் எக்ஸைட் ஆகிக்க வேண்டாம், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் சாதாரணமாக சொல்லுவாங்க தெரியுமா. அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்னா, லெட் இஸ் நாட் கெட் டூ மச் எக்ஸைட்டட். ஸோ லெட்டஸ் யூஸ் பண்ணிட்டோம், தென் நாட் வி ஒன் வெர்ப் தென் ரிமைனிங் செட் ஆஃப் சென்டென்ஸ். இந்த இடத்துல அந்த வி ஒன் வெர்ப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்துட்டு வேஸ்டட், காட் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இது நெகட்டிவ் ஃபார்மாக இருக்குங்கிறதுனால இங்கே காட் அப்படின்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா அது பெரிய கிராமர் மிஸ்டேக் ஆகிடும். லெட்டஸ் நாட்க்கு பக்கத்தில் நிச்சயமாக வி ஒன் வெர்ப் தான் வரணும். லெட்டஸ் நாட் கெட் டூ மச் எக்ஸைட்டட், நாம் ஒன்றும் அந்தளவுக்குலாம் ஒன்றும் எக்ஸைட் ஆக வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, லெட்டஸ் நாட் ஸ்டே ஹியர் டூ லாங். நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப நாளே வந்துட்டு நிற்க வேண்டாம். வெளில நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோம், சம்டைம்ஸ் அந்த இடம் பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இல்லை, நமக்காக சம்டைம் தோணும் இல்லையா சில நேரம், நம்ம சொல்லுவோம்ல ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது, இந்த இடமுமே பார்க்குறதுக்கு ஒன்றும் அவ்வளோ சரியாக இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியல, நம்ம இங்கே வந்து ரொம்ப நாளே நம்ம வந்துட்டு நிற்க வேண்டாம் அப்படின்லாம். ஸோ அதே மாதிரி வர்றதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்னா, லெட் இஸ் நாட் ஸ்டே ஹியர் டூ லாங். நாம் இந்த இடத்துல ரொம்ப நாளை நிற்க வேண்டாம், ஸ்டே பண்ண வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், லெட் இஸ் நாட் டிஸ்கஸ் திஸ் நவ். லெட் இஸ் நாட் டிஸ்கஸ் திஸ் நவ் அப்படின்னா எப்போ நாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார பேசிகிட்டு இருக்கீங்க, பக்கத்தில் வந்துட்டு உங்களுடைய ஒரு ஆப்போசிட் டீம் இருக்காங்க, அப்போ உங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் இருக்காங்கங்கிறத மனசில் வந்துட்டு சொல்கிறாங்க, நம்ம இப்போ இந்த இடத்துல இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லெட் இஸ் நாட் டிஸ்கஸ் திஸ் நவ். ஓகேவா, புரியுதா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், லெட் இஸ் நாட் இன்ட்ரப்ட் தம் வைல் தே ஆர் டாக்கிங். நாம் வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நாம் வந்து இன்ட்ரப்ட் ஆக வேண்டாம், குறுக்கிட வேண்டாம் அப்படின்னு இருக்கும். லெட் இஸ் நாட் இன்ட்ரப்ட் தம் வைல் தே ஆர் டாக்கிங் அப்படின்னா அவர்களை, அதாவது அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நாம் வந்து அவர் அவங்ககிட்ட நம்ம வந்து எதுவும் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், நம்ம குறுக்கிட வேண்டாம் அப்படின்னு இருக்கும். இந்த சென்டென்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்த ஃபைவ் சென்டென்சஸ்மே நம்ம கண்டிப்பாக டே டு டே லைஃபுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான். நமக்கு வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு, லெட்டர் யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப அழகாகவே நம்ம அதை தப்பு இல்லாமல் பேசிட முடியும். தட்ஸ் இட், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு லெட்டர் யூஸ் பண்ணி நம்ம பார்த்த பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ ரெண்டுமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஹர்ஷிஷ்வர், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் வீடியோ. ஃபார் கெட்டிங் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பெல் பட்டன். We will see you on Friday.